பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு இந்திய வழியினருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தாய்லாந்தின் மொழியான தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலையும் வெளியிட்டார் இது தமிழர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக இது தொடர்பாக தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கற்றதனால் ஆன பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொலா அர் எனின் எனும் குரலுடன் அதற்கு விளக்கமாக கடவுளை தூற்றி இறை நம்பிக்கை கொண்டவர்களை பழிப்பவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியினால் என்ன பயன் அன்றே வள்ளுவர் சொன்னதை இன்று தீக்கவும் திமுகவை நம்பி வாழும் கம்யூனிஸ்டுகளும் அவர்கள் சார்ந்த ஊடகங்களும் அறிந்து தெளிய வேண்டும் என்று குறிப்பிட்டு தமிழக திராவிட கட்சியினரை சீண்டி இருந்தது அத்தோடு விடவில்லை அந்த பக்கத்தில் இணைக்கப்பட்டிருந்த படத்தில் வள்ளுவர் திருநீற்று பட்டையுடன் காவி உடையும் அணிந்திருந்தார் இதனால் கோபம் கொண்ட கோஷ்டிகள் சமூக வலைதளங்களில் பாஜகவின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஆனால் வள்ளுவர் குறித்த பழைய படங்களில் அவர் நீண்ட ஜடா முடியுடன் திருநீறு அணிந்து காவி உடை அணிந்திருப்பதாகவே காட்டப்பட்டுள்ளது இடையில் வந்த திராவிட ஆட்சியாளர்களே திருநீற்றை அழித்துவிட்டு வெள்ளை உடை அணிவித்து விட்டார்கள் என்பதே நிஜம் மீண்டும் பழைய காலம் திரும்புகிறது தமிழக பாஜகவிற்கு வாழ்த்துக்கள் நன்றி